இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே கேட்டிருப்பான் இல்லையா, நீ என்ன டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஷம் ஷக்காக இருக்கும். அப்படியே அந்த எபிசோட் வந்து முடிஞ்சு போயிருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்னா, பாஸ்டில் இதே மாதிரி ஹீரோயின் ஆபத்து வரும்போதெல்லாம் இவனும் அவளோட ஃபோட்டோவை எரிச்சு எரிச்சு டைம் ட்ராவல் பண்ணி போய் காப்பாற்றிட்டே இருந்திருப்பான். அதை தான் வந்து ஹீரோயின் கிட்டே சொல்லிகிட்ருக்கான், இந்த மாதிரி உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் எப்பயுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து நமக்கு ஒரு விளைவுகளை வந்து அது ஏற்படுத்த ஆரம்பிச்சனால தான் நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதையே நிறுத்திட்டேன். ஆனால் நீ இப்போ வந்து அதை பண்ணிகிட்ருக்கு, இது வந்து ரொம்பவே தப்பு, இதோட இதை நிறுத்திக்கோ, நீ இப்போவே ப்ரெசண்ட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அப்போ வந்துட்டு வந்துட்டு சொல்கிறான், இருந்தாலும் நீ சாகுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை வந்து நீ மாற்றுறக்கு முயற்சி பண்ணாத, அது என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோன்னு நீ விடு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு இது கேட்டு சமக்காண்டாயிடுது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து உன்னை எப்படியா சாகாமல் தடு அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. ஹீரோ இருந்துட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே நீ பண்ணக்கூடாது, நீ இப்ப முதல்ல பாஸ்ட்லேருந்து கிளம்பு, இதுக்கு மேலே நீ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கோபம் வருது. அப்போ வந்து அவனுக்கு காதுக்குள்ளே வந்து அந்த கொயின்ற சத்தம் கேட்குது. அப்போ வந்து அவன் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ப்ரெசண்ட்டுக்கே வந்து போயிட்டான். ஹீரோயின் இவனுக்காகத்தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம், அதை புரிஞ்சிக்காம இவன் நம்மளை வர வேண்டான்னு சொல்கிறானே அப்படின்ற கோபத்தில் ஃபோட்டோவை வந்து கிளிக்கலான்ட்டு போகிறா. அப்போ கரெக்டாக வந்து ஜோ கால் பண்ணிடுறா. இப்போ வந்து ஜோவை பார்க்கறக்கு மீட் பண்ணுறக்கு போகிறா. அப்போ வந்து ஜோ வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, என்னது எனக்கு முன்னாடி என்ன 2 கப் ஆர்டர் பண்ணி நீயே தனியாக குடிக்கலான்னு பிளான் போட்டுட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போதான் கிம் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இருந்துட்டு கிம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா, ஆமாம் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஜோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் அவனை வந்து பிரேக்கப் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, ஹீரோயின் அப்படியே பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் ஷாக் ஆகிறான், என்ன சொல்கிற நீயா, நீயும் அவனும் 10 வருஷமாக பிரேக்கப் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ போய் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் இப்போ அவன் ரொம்ப பிஸி ஆகிட்டான், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் கிடையாது, பேசினா கூட அடிக்கடிக்கு சண்டை தான் வருது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாமே சகஜம், இதுக்கு போயிட்டு பிரேக்கப் பண்ணுவியா, நான் கூட தான் அப்படி இருந்தேன் ஆனால் நான் என்ன பிரேக்கப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுறா. உடனே ஜோ இருந்துட்டு என்ன சொல்கிறேன், அப்போ உனக்கு ஒரு புதுசாக ஒரு பையனை பிடிச்சி இருக்கா, ஹீரோ இல்லாமல் வேற பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியாமல் வாய் விட்டுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ சாரி சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னும்போது, அவர் வந்துட்டு இல்லை நான் ஹீரோவை தான் லவ் பண்ணேன், ஹீரோ கூட தான் இருந்தேன், இந்த மாதிரி நான் டைம் ட்ராவல் பண்ணி ஹீரோவை பார்க்க போனேன், ஹீரோவை பற்றின அவனோட உயிரை வந்து காப்பாற்றிட்டு போனேன், ஹீரோவை பற்றின எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கா. இதை வந்து ஜோ வந்து கேட்டுகிட்டே இருக்கா. கடைசியாக இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வராத அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதையெல்லாம் கேட்குற ஜோ இருந்துட்டு, கரெக்டாக நீ நெக்ஸ்ட் டைம் வந்து அவனை பார்த்தீங்கன்னா அவன் செவிலியே அரைஞ்சி கேளு, என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இதை பார்க்குற ஜோ இவ ஹீரோயின் வந்துட்டு, ஒருவேளை இவன் நிச்சயமாலுமே நம்ம சொல்கிறது வந்து உண்மை நம்புறவளோ நம்மளை நம்புறா போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனால் வந்துட்டு வந்துட்டு இதெல்லாம் கனவுல தானே நடந்துச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை பார்க்குற ஹீரோயின் சமகாண்டாயிடுது. சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். ரெஸ்ட் ரூம் போகிறவ எதுக்கு பேக் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. இருந்தாலும் ஹீரோயின் போய் என்ன நினைக்கிறான்னா, நீ வந்து என்னை வர வேண்டான்னு சொன்னாலும் உயிரை காப்பாற்றுறக்கு நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன், நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்ற தான் போகிறேன்னு சொல்லி மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ வந்து எரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஹீரோவோட ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் தேடி பார்க்குறா. கண்டிப்பாக வந்துட்டு கொலை பண்ணவன் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பான், இந்த இடம் வந்து அவனுக்கு நல்லா தெரிஞ்ச இடமா தான் இருக்கும், இங்கே ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ என்ன ஆகுனா, ஒரு டேபிள் இது கபோர்டு வந்து அவன் மேலே விழுகிற மாதிரி வந்துடும். கரெக்டாக வந்து ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திட்டு என்ன கேட்பான்னா, உன்னை நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை, எதுக்கு வந்த, நீ மறுபடியும் மாத்திரக்காக வந்திருக்க, அது தப்பு, நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இருந்துட்டு, இல்லை நான் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ இருந்துட்டு, இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு தான் வந்து ஆபத்து வேற ஆரம்பிச்சிச்சு இல்லை, நீ வந்து ஃப்யூச்சரை மாற்ற என்ன வேணால் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இருந்துட்டு இது சரியாக சாதாரணமாக நடந்த விஷயம் தானே, இதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஒன்றும் சாதாரணமாக நடக்கலை, இது வந்து திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஷா வந்து ஹீரோயினை தேடிட்டுருக்கா. அப்போ வந்துட்டு ஜோ வந்துட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஹீரோயினை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இவள் வந்து ஃபோட்டோ கிளப்
பார்க்க போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஜோஸ் சொன்னா, அங்க என்ன பண்றா அப்படின்னா, அது யாருக்கு தெரியும், பிரேக் விட்டோம் அங்கே ஓடிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஷாவும் அது கேட்டுட்டு பின்னாடி ஓடியாடுறான். அப்புறம் அங்கே கட் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்துட்டு நீ வரவே கூடாது, ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபியூச்சரை வந்து அழிச்சிட்டு இருக்கோம், நீ இது எனக்காக பண்ணுறேன்னு நினச்சி நீ உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இருந்துட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ சாகக்கூடாது, அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புக்கெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கா. அப்போ வந்துட்டு நீ இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்து என்ன பார்க்குறான்னா, கீழே வந்து அந்த கபோர்டை வந்து யாரோ கட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பார்த்துட்டு சொல்கிறா, இதை வந்து கண்டிப்பாக யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க, இதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசுகிறத வந்துட்டு ஷா வந்து வெளியே நின்று கேட்டுறான், என்ன இவங்க டைம் ட்ராவல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். அன்னைக்கு ஹீரோ வந்து கேட்டிருப்பான் இல்லையா, நீ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கியான்ற உண்மையை. அப்போவும் வந்து ஷா வந்து அதை கேட்டிருப்பான். அது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு தான் போயிடுப்பான், ஆனால் முடியாமல் போயிடுக்கறனால இவன் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டால் ஒரு ஷாக்லேயே நின்றுட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூம்லேயே கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த இடத்துல கேமரா வச்சா யாராவது பார்த்துட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ஸ்கூலில் தான் எல்லா பக்கமும் கேமரா இருக்குது இல்லையா, அதனால வந்து அது ப்ராப்ளம் கிடையாது, யார் வரான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி, ஆனால் நான் வந்து பிரசன்ட்ருக்கு போயிட்டேன்னா எப்படி நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உனக்கு மெயில் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுறேன், நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயினாக இருந்துட்டு ஓகே அப்படின்றா, ஏன்னா அவன் மெயில் ஐடியை வந்து மாற்றி இருக்க மாட்டான், அதனால் அப்படி சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ ஹீரோயின் ப்ரெசண்ட்டுக்கு போயிடுறா, மெயில் திறந்து பார்க்குறா. அப்போ வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஹீரோ வந்து அவனுக்கு அனுப்பிச்சிருக்கா. அதில் வந்து யார் தெரியுறானா, அந்த பையன் இருப்பான் இல்லையா, ஹீரோ கிட்டே ரூடாக நடந்துப்பானே கிம்சூ நவன் தான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் சமஷாக் ஆயிடுறா. ஒருவேளை இவன் தான் வந்துட்டு பண்ணிவிட்டு ஹீரோவை தற்கொலை பண்ண மாதிரி காமிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ஷாக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உன்ட்ட வந்து ஒரு கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தான் இல்லை கிம்சூன், அவன் என்ன பண்ணுறான், என்ன வேலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற விஷயமெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு இவளுக்காக வந்து சர்ச் பண்ணி எல்லாமே சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்துட்டு மெடிக்கல் வந்து சப்ளை பண்ணுற டெலிவரி பாய் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற வேலையை வந்துட்டு சொல்கிறான். இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோயின் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கால் பண்ணி கேட்கா, இந்த மாதிரி வந்து நீங்கள் மெடிசன் வந்து எங்களுக்கு சப்ளை பண்ணணும், கிம்ஸுன்றவங்க வந்து சப்ளை பண்ணால் நல்லா இருக்கும், உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கல்லே அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. வந்தோட அதை வந்து கிம்சூன் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அவனை கூப்பிட்றான், அது அவராக இருக்க மாட்டான், வேறு ஒருத்தங்களாக இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஷாக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி நான் உன்னை நம்புகிறேன், ஹீரோ வந்து தற்கொலை பண்ணிக்க கிடையாது, அவன் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்ற விஷயத்த வந்து ஷாக்கிட்ட வந்து ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் வந்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரோ ஒருத்தங்க இரும்புற சத்தம் கேட்குது. அதை வந்துட்டு ஹீரோயின் பார்க்குறா. அந்த இடத்துல வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இவன் கிம்சூன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின்க்கு வந்து அவனை பார்த்தோன்னே பதட்டம் ஆகிடுது, ஒரு மாதிரி கையெல்லாம் நர்வஸ் ஆகிற மாதிரி ஆகிடுது. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியான எபிசோடுகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.